மணப்பாறை அருகே இறந்ததாக கருதப்பட்ட வாலிபர் கண் திறந்து பார்த்ததால் பரபரப்பு. மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கண்ணூத்து அருகே உள்ள பொன்னம்பட்டியை சேர்ந்தவர் ஆண்டி நாயக்கர். 23 வயதான இறந்த வாலிபர் கடந்த சில தினங்களுக்கு முன் குடும்ப பிரச்சினை காரணமாக விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை குடும்பத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் ஆண்டி நாயக்கரை மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும்படி மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஆண்டி நாயக்கர் குடும்பத்தினர் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு எடுத்து சென்றனர். சிறிது நேரத்தில் கட்டிலில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அவர் அசைவற்ற நிலையில் இருந்ததால் இறந்துவிட்டதாக கருதிய நிலையில் அக்கம் பக்கத்தினரும் அங்கு வந்த வாலிபரை பார்த்து கதறி அழுக தொடங்கினர். இதற்கிடையில் அனைவரின் அழுகுரல் கேட்ட வாலிபர் கண்ணை திறந்து பார்க்கவே அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் சிலர் நல்லா இருக்கியா என கேட்க அவர் தலையை ஆட்டுகிறார். இது பற்றி தகவல் அக்கம் பக்கத்தில் பரவவே அனைவரும் அங்கு திரண்டனர். இது மட்டுமின்றி சம்பவம் பற்றி தகவல் அறிந்த புத்தாணத்தம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரும் அங்கு வந்தனர். உடனடியாக இது பற்றி 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் 108 ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் ஆண்டி நாயக்கரை மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.